பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், لا تأخذه سنة ولا نوم، له ما في السماوات وما في الأرض، من ذا الذي يشفع عنده إلا بإذنه، يعلم ما بين أيديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء، وسع كرسيه السماوات والأرض، ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்துல் குர்சி அல் குர்ஆனுடைய ஒரு மகத்துவமான வசனமாக திகழ்கிறது. அந்த ஒரு வசனத்திலே 10 வாசகங்களின் மூலம் தன்னுடைய மகத்துவத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதிலே 4வது வாசகம், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன என்கிறான். அனைவருமே அல்லாவின் அடிமைகள்தான். அவனது ஆட்சி அதிகாரத்திற்கும் வலிமைக்கும் உட்பட்டவர்கள்தான் என்பதை இது காட்டுகிறது. இன்னொரு வசனத்திலே கூட அல்லாஹ் இப்படி கூறுவான், வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அளவற்ற அருளானனிடம் அடிமையாகவே வருவார்கள் என்று 19வது அத்தியாயம் 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். 5வது வாசகமாக, அவனது அனுமதியின்றி அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியாது என்று சொல்கிறான். மற்றொரு வசனத்திலே கூட அல்லாஹ் கூறுகிறான், வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர், அல்லாஹ் யாரை நாடி திருப்தி கொண்டு அவருக்கு, அதாவது வானவர்களுக்கு பரிந்துரைக்கலாம் என அனுமதி அளிக்கிறானோ அவருக்கே தவிர மற்றெவருக்கும் அவர்கள் பரிந்துரை எந்த பயனும் தராது என்று 53வது அத்தியாயம் 26வது வசனத்திலும், மேலும் அவன் திருப்தி கொண்டோருக்காகவே தவிர மற்றவருக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்று 21வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் வலிமையையும் பெருமையையும் எடுத்து காட்டுகிறது. பரிந்துரைக்க யாருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தானோ அவருக்கு அல்லாமல் வேறு எவருக்காகவும் எவரும் அல்லாஹ்விடம் பரிந்து பேசும் துணிவை பெறமாட்டார்கள். பரிந்துரை, ஷஃபாஅத் என்ற தொடர்பான ஹதீஸுகள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் மறுமை நாளிலே இறை அரியாசனத்திற்கு அரிஷுக்கு கீழே வந்து அல்லாஹ்வுக்கு சிரம்பணிந்து சஜிதாவிலே விழுவேன், தான் நாடியவரை அல்லாஹ் அப்படியே என்னை சஜிதாவிலே விட்டு வைப்பான். பிறகு அல்லாவின் தரப்பிலிருந்து, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், சொல்லுங்கள், செவி ஏற்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று கூறப்படும். அப்போது நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து எனக்கு வரம்பு விதிப்பான். பிறகு அவர்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் என்ற நபிமொழி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 6வதாக, அவர்களுக்கு முன் இருந்தவற்றையும் அவர்களுக்கு பின் இருக்கின்றவற்றையும் அல்லாஹ் அறிகிறான். சென்றுவிட்ட, தற்போது இருக்கின்ற, இனி வரவிருக்கின்ற படைப்புகள் அனைத்தை பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹ்வுக்கு உண்டு என்பது இதற்கு ஆதாரமாகும். வானவர்கள் கூறுவதாக அல்லாஹ் குறிப்பிடும்போது, முஹம்மதே, உம்முடைய இறைவனிடம் கட்டளையிட்டிருந்தால் தவிர உம்மிடம்
இறக்க இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன்னுள்ளவையும் பின்னுள்ளவையும் அவற்றுக்கு இடையே உள்ளவையும் அவனுக்கே உரியன. உம்முடைய இறைவன் மறப்பவனாக இல்லை என்று 19வது அத்தியாயம் 64வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ஆயத்துல் குருசிக்கு எண்ணற்ற சிறப்புகள் உண்டு. அத்தகைய ஆயத்துல் குருசி நாமும் மனனமிட்டு அதை ஓதி அதனுடைய முழு பலனை அடைவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.